ஒரே இந்தியா ஒரே வரி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அனில் அம்பானி போன்றவர்களுக்கு, முகேஷ் அம்பானி போன்றவர்களுக்கு, அல்லது டாடா குடும்பத்துக்கு மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக முன்னணியில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு வரி. எங்கள் திரையுலகத்துக்கு மட்டும், குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் இரட்டை வரி. இதில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு விருது அறிவிப்பு வந்தது. அம்மா ஆட்சியில் இருந்தபோது கூட நானும் கேட்டிருக்கிறேன் அந்த பரிசை. நானும் அந்த விருதை வாங்கியிருக்கிறேன். அதை பெற்றவன் தான் தமிழ்நாடு அரசு விருதை நானும் வாங்கியிருக்கிறேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. வரியை உயர்த்திவிட்டு ஒரு விருது வழங்கப் போகிறார். விருது அறிவிக்கப்பட்ட என் சக கலைஞர்களுக்கும், சக நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, அதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் தான், அரசு விருது ஒரு நல்ல விருது தான், நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் அதை பெறுகிற நேரம் என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு அரசியல் மாற்றம் வருகிற போது நான் மக்களை கேளுங்கள் என்று சொன்னேனோ, அதே போல இந்த முறையும் கலைஞர்கள், மக்கள் தான் முக்கியம். நான் திரையுலகை சார்ந்தவன் என்று சொன்னால் இல்லை. அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திரையுலகை சார்ந்தவரா என்று சொன்னால், திரையுலகை சார்ந்தவர் ஆனால் சினிமாக்காரனா என்று சொன்னால் இல்லை. அண்ணன் ரஜினியும் அப்படித்தான். விலை அதிகமாக படம் எடுக்கிற சங்கரும் அப்படித்தான். யாருக்காக படம் எடுக்கிறோம்? தமிழ்நாட்டு மக்களுக்காக. ஒரு 300 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபாயை தியேட்டரில் கொண்டு கொடுக்கறவங்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். குடிப்பவன் நிறுத்திவிட்டால் டாஸ்மார்க்குக்கு வேலை இல்லை. படத்தின் விலையை உயர்த்தி விட்டால் படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எங்களுக்கெல்லாம் தொழிலே இல்லாமல் போயிடும். திரையுலகம் என்கிற ஒரு அழிக்கப்படும். இதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், சக கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் அரசுக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்ப வேண்டும். இந்த விருதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இன்னும் அதை மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வரியை ஒரு வரியாக குறைத்து தாருங்கள் என்ற வேண்டுகோளை இந்த விருது பெற்ற கலைஞர்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான தனிப்பட்ட விருப்பம் மட்டுமல்ல, நான் சக கலைஞர்களோடு பலரோடு பேசிய ஒரு விருப்பம். ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த வரி தேவையா என்று பார்த்தால் இல்லை. தமிழக அரசு நினைத்தால் ஒரே நாளிலே இந்த வரி இல்லை என்று சொல்லிவிடலாம். இது கார்பரேஷன் டாக்ஸ், இன்னொரு வரி. வரி வரிக்கு வரி, இந்த 30% வரி போட்டு கிட்டத்தட்ட 153 ரூபா இன்றைக்கு 4 ரூபா கொடுத்து வாங்குறோம். இந்த குறையை தயவு செய்து தமிழக அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை செய்து, இது ஒரு நேற்று கூட இதற்கு நான் காத்திருந்தேன், 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று காத்திருந்தேன். சட்டசபை நடந்த நேரங்களில் 110 விதியிலே நிறைய 110 வந்தது, ஆனால் எங்கள் வழிக்கு 10 போடுற செய்தி வரல. அதனால் நேற்று கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அதுலேயும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கிறது. எனக்கு சந்தேகமெல்லாம், இந்த திரையுலகத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. திரையுலகம் அழியாது, பசி அழியாது, காதல் அழியாது, திரையுலகமும் அழியாது. அதே போல் நிச்சயமாக எங்களை காப்பாற்றக்கூடிய கடமையை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் உடனடியாக இந்த இரட்டை வரியை குறைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம் நிச்சயமாக. என்னோடு யார் வருவார்கள் என்று தெரியாது. இதை நானே தலைமையேற்று, வருந்தாலும் வரவில்லை, இல்லை தலைமை ஏற்கிற யாராவது தயாராக இருந்தால் அவர்கள் பின்னால் இருந்து இதை போராடித்தான் வெல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குமே ஆனால் அதையும் செய்ய நாங்கள் தயங்க மாட்டோம், எங்கள் கலைத்துறையை காப்பாற்றுவதற்காக. நிறைய பேர் தமிழிசை கூட சொல்லலாம், தமிழிசை கூட சொல்றாங்க, அரசியல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. பல ஆண்டுகளா இருக்கிற கேளிக்கை வரி ரத்து சொல்லி போடாதீங்க, ஆனா இப்ப வந்து ஜிஎஸ்டி வரியை தான் எடுத்து நீங்க நியாயமா போராடி. தயவு செய்து மன்னிச்சிருங்க, இன்னைக்கு இருக்கிற எண்ணெய்க்கு தமிழ்நாடு வரி தனியா வைக்கிறாங்க, அல்லது வந்து கார்பரேஷன் வரி தனியா வைக்கிறாங்களா? சோப்புக்கு தனி வரி போடுறாங்க, மாநில தனி வரி வரி போடுதா? எல்லாத்துக்கும் ஒரே வரி தானே? அப்போ சினிமாக்காரன் என்ன பாவம் பண்ணோம்? இங்கே விற்கிற எல்லா பொருளுக்கும் ஒரே வரி, சினிமாவுக்கு மட்டும் 2 வரி. ஜிஎஸ்டி எதிர்க்கல, ஜிஎஸ்டி வரியை கொடுத்து எந்த வரி எடுத்துரு சார்? இப்போ சோப்புக்கு எந்த வரி எடுத்து எந்த வரி கொடுத்துருக்காங்க? இருந்த வரி எடுத்துட்டு ஜிஎஸ்டி வரி கொடுத்துருக்காங்க. சர்க்கரைக்கு எந்த வரி கொடுத்துருக்காங்க? ஒரே வரி கொடுத்துருக்காங்க. எல்லா எக்ஸைஸ் ஒரே வரி தான். எல்லா பொருளுக்கும் இருந்த வரி எடுத்துட்டு வரிக்கு வரி அது போடுகிற போது 153 கிட்டத்தட்ட. இது யார் சுமப்பது? என் திரை உலகத்தை எங்களை வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் சுமக்கிறாங்க. இரட்டை வரி எதிர்த்து நீங்க ஒரு பக்கம் குரல் கொடுக்கறீங்க,
டிராஜேந்தர் ஒரு பக்கம் குரல் கொடுக்கிறாரு, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் நேரா முதல்வர். இது அவங்களுக்கு சம்பந்தமான விஷயம் தான். இந்த அரசாங்கம் இது ஒற்றுமை நிச்சயமா இல்ல. நான் அந்த அரசால பேசி நேத்து வந்து அவங்க வந்து ஒரு நேற்றும் வந்து ஒரு ஒரு டைலூட்டா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அவங்க கிட்ட இருந்து. நாங்க பேசி சொல்றோம், பார்த்து சொல்றோம். ஆனால் முதலமைச்சரின் அறிக்கையை பார்த்தால் என் மேஜையிலே ஒரு கோப்பு கூட பாக்கி இல்லை என்று சொல்லுகிறேன். இங்கே முரண்பாடு இருக்குது இல்ல, இப்போ இதை முடிக்க முடியாதா? இது ஒரு இயக்கமா ஒரு தொழிலா அவருக்கு தெரியலையா? இது ஒரு கலை உலகமும் தெரியலையா? ஒரு தியேட்டர்ல ஒரு மல்டிபிளக்ஸ்ல கிட்டத்தட்ட 500 பேர் வேலை பார்க்குறான். 8 தியேட்டர் இருந்தா இன்னைக்கு ஒரு தியேட்டர்ல போனீங்கன்னா 500 பேர் மொத்தமாக வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பம் பூரா அன்னைக்கு டிக்கெட்ல தான் வாடுறோம். அவங்களும் சினிமாக்காரங்க தான். உண்மையாக சொல்ல போனால் எங்களை விட, நான் சொன்ன போல் ரஜினி அண்ணனை விட, கமல் அண்ணனை விட உண்மையான சினிமாக்காரன் யார் என்று சொன்னால் படம் பார்க்க வர ரசிகன் தான் உண்மையான சினிமாக்காரன். தமிழிசைக்கு என்ன கோபம், திரைத்துறை அழிக்கணுங்கிற கோபம் எதனால தெரியல. அவங்க சொன்ன வார்த்தை அன்னைக்கு பார்த்தேன் நான், அதுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்க. எனக்கு அது வார்த்தையை புரியல, அந்த சகோதரியை சொன்ன வார்த்தை எனக்கு புரியல. அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இவங்க? அது நாங்கள் பார்த்து கொள்கிறோம், அது நீங்கள்லாம் உள்ளே வராதிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது? அது எங்கே விற்கிறாங்க, எந்த ரேஷன் கார்டில் விற்கிது சொன்னால் நான் இப்போ இப்போ லைன் அதை நான் டோக்கன் வாங்கி, ஆனால் நான் வாங்கிட்டேன். எனக்கு அம்மா கொடுத்த டோக்கன் இருக்கேன். அந்த இரட்டை இலட்சணத்திலே அதிமுகவிலே வாங்கிய டோக்கன் எனக்கு அங்கீகாரம் இருக்கிறது. நான் இந்த வீட்டு செல்லப்பிராணிக்கு கட்டுவாங்கல்ல டோக்கன், கழுத்தில் கட்டுவாங்க, அந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.